உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பொன்னே மாரியோ, கதிர் மாரியோ, சக்தி மாரியோ இவ்வளவு நான் பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் ஆம்பளை புள்ளைய, இந்த வீட்டோட வாரிசுக இவ அப்படியா விட்டு தள்ளப்பா. சும்மா இவளுக்கு அவெல்லாம் வரைஞ்சு கட்டாத, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற விரிசல் இன்னும் பெருசாயிரும். ஏன்ன பொண்ணா பிறந்தா ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழவே கூடாதா? இங்க பாருமா, போன்ற எல்லாம் பேசி பேசி உன்னை எனக்கு சமமா கொண்டு வர விருப்பம் இல்லம்மா. ஏற்கனவே இடம் கொடுக்காம பல பேர் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளத்தான் சாடைய பழிக்கிறான். இரு வரேன். என்ன மாமா, என்ன உங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசிக்கிருக்கிய? பொம்பளை ஆள்னா உங்களுக்கு அவ்வளவு மட்டமா போயிருச்சா? எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க வேலை பாக்குற வேலை பாக்குறேன்னு சொல்றீங்களே, ஏன் நாங்கெல்லாம் வேலை பாக்கலையா? நீங்க ஒத்த ஆள் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர்றதுக்காக நாங்க அத்தனை பேரும் வீட்டுல 24 மணி நேரம் சுத்தி சுத்தி வேலை பாக்குறோம். நீங்க அவுத்து போடுற வேட்டை சட்டையெல்லாம் என்ன நடந்து போய் ஆத்துல குளிச்சுட்டு வருதா? ஒரு நாள் இந்த வீடு இயங்குறது நின்றுச்சுன்னா நீங்க நினைச்ச மேனிக்கு வேலை பார்த்துட்டு வர முடியுமா? நினைச்சு பாருங்க. நீங்க 8 மணிக்கு காபி குடிக்கிறதுக்கு நாங்க 5 மணிக்கு எழுந்து டிக்காசன் போடணும். அது எதையுமே நினைக்காம இப்படி படு மட்டமா பேசிக்கிருக்கிய. சமையலோட முடியுதா? நான் நேத்து கூட வீட்டுல மோட்டர் வேலை செய்யல. வீட்டுக்கு வந்த மேனிக்கு குளிக்கணும், தண்ணி வரலையா, இத பாக்க யாரும் இல்லையான்னு சொல்லுவீங்களேன்னு உங்களுக்காகவே பயந்து பயந்து மாமா வர்றதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி போடணும்னு ஓடி போய் அவனை அழைச்சுக்கு வந்து மோட்டரை ரிப்பேர் பண்ணி வச்சான். உங்களுக்காகத்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. செருப்பால அடிக்கிற மாதிரியே மட்டும் பேச தெரியும். நீங்க வீட்டுக்கு வரையில தண்ணி இல்லைன்னா பொறுமையா என்ன ஏதுன்னு நின்று கேப்பீங்களா? நீங்க தண்ணி வரலன்னு வீட்டை ரெண்டாக்க மட்டும் தெரியும். ஒரு நாள் நீங்க அனுபவிக்கிற இந்த வசதி எல்லாம் உங்களுக்கு நடக்கலன்னா சமாளிக்க முடியுமா உங்களால? பேசுறாரு. ஏமா மூத்த குழந்தையா, போதுமா, ரொம்ப ஓவரா பேசாத. குணசேகரன் எல்லாத்தையும் பார்த்துதான் வந்து உட்காந்துருக்கேன். கார்பரேஷன் கக்கூசுல வரிசையில் நின்று குளிச்சிருக்கியா நீயே? நான் குளிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாம். பேசாம நில்லுங்க. பிறவதுக்கு சலம்புறிய, இப்போ அப்படியே போய் குளிக்க வேண்டியதுதானே? முடியுமா உங்களால? ஊர்காரன் சிரிக்க மாட்டானா? குணசேகர அப்படிங்கிற பெரிய பேர் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ மாமா, இப்போ உங்களால முடியாது. அப்ப புடிச்சு ஏன் சொத்து ஏன் ஃபேக்டரிங்கிறீங்களே, பொறக்கையில உங்க தொப்புள் கொடியோட சேர்த்து என்னதை கட்டிக்க வந்தீங்க? இங்க வாருங்க, உங்களுக்காக இந்த வீட்டுல நாங்க சுத்தி சுத்தி பாக்குற வேலைக்கு பேரு மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங். இந்த வேலையவே வெளியில போய் பார்த்தா அதையும் ஒரு 5-star ஹோட்டல்ல போய் பார்த்தோன்னு வச்சுக்கிறீங்களே, சம்பளத்தை கொடுத்து மரியாதையும் சேர்த்து கொடுப்பாங்க, பஞ்சப்படியும் பயணப்படியும் கொடுப்பாங்க. நாங்க இது குடும்பம்னு பேசாம நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டுக்கு வேலை பார்த்துக்கிருக்கோம். தெரியாம இல்ல, ஓசியில கிடைக்குதேன்னு எதையும் மட்டமா நினைக்காதீங்க, தப்பா முடிஞ்சிட போகுது. அப்படியா, நீங்க ஓசியில செய்றிய? வேண்டாம், இன்னைக்கு கூட எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க. நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நானும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். கதிர, நம்ம ஆடிட்டரை வர சொல்லுப்பா. இவங்க பேரில் சொத்து சோகம் கம்பெனி கம்பெனி எழுதி வச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் திருப்பி எழுதி வாங்கிடலாம். இப்போ பிளாக்மெயில், 5-star ஹோட்டலில் சம்பளம் தான் கொடுப்பேன், சொத்துமா எழுதி தருவேன். எழுதி வச்சிருக்கோம்ல, அதனால தான் சொல்கிறாங்க. வேண்டாம், திருப்பி எழுதி வாங்கிக்கலாம், வர சொல்லு. மாமா, நீங்க பேசினது கேட்டு நாங்க அரண்டுட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னி வரைக்கும் நாங்கெல்லாம் எங்க பேர்ல சொத்து இருக்குன்னு என்னைக்குமே சந்தோஷப்பட்டுக்கவே இல்ல. அது பேருக்குண்டு இருந்தா என்ன இல்லனா என்ன? இனிமே இருக்காதுமா, கவலையே வேண்டாம். நல்லது, ரொம்ப சந்தோஷம். எனக்கே ஆட்டம் காட்டலாம்னு பாக்குறீங்களா? குணசேகர ஆனா தாங்க மாட்டேயே. ஏப்பா என்னப்பா பேசுறே, உன் தங்கச்சி வாழ்க்கை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? ஏமா, எந்த பொம்பளை வாழ்க்கை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கமா, குணசேகரன் தங்கச்சி ஆதிரை செல்விக்கு கல்யாணம்னா தான் மாப்பிள வருவேம்மா. வெறும் ஆதிரை செல்விக்கு மாப்பிள தேடி பாருங்க, ஒரு பையன் இந்த பக்கம் வரமாட்டேன். அதான் உண்மை.